हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिके। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 19 மன்னர் பிருதுவின் 100 அஸ்வமேத யாகங்கள் என்னும் தலைப்பில் பதம் 10. இதீச்ச அதோக்ஷஜ ஈஷஷ்ய பிரதோஸ்து பரமோதயம் அசூயன் பகவான் இந்திர பிரதிகாதம் அச்சீகர. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இத்தி இவ்வாறு, ச மேலும், அதோக்ஷஜ ஈஷஷ்ய அவர் அதோக்ஷஜரை தான் வழி அதோக்ஷஜரை தான் வழிபடும் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். பிரதோ பிரதுமன்னரின், தூ பின்னர், பரம பரமம் மிக உயர்ந்த, உதயம் வளம், அசூயன் காழ்ப்புணர்ச்சியினால், பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த, இந்திர சொர்க்கத்தின் தலைவன், பிரதிகாதம் தடைகள் அச்சீகரத் செய்தார். டிரான்ஸ்லேஷன். அதோக்ஷஜன் என்றறியப்படும் முழுமுதற் கடவுளையே பிரதுமன்னர் முற்றிலும் சார்ந்திருந்தார். பிரிது மன்னர் பல்வேறு வேள்விகளை செய்ததன் மூலம் மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட நிலையில் முழுமுதற் கடவுளின் கருணையை பெற்றிருந்தார். பிரிது மன்னரின் வளங்கள் உயர்வதைக் கண்டு தாங்க முடியாத தேவர்களின் தலைவனான இந்திரன் பிரிது மன்னரின் வளம் பெருகுவதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார். பர்பட் பை ஷில பிரபா, ஜெய் ஷில பிரபா. இந்த ஸ்லோகத்தில் 3 முக்கியமான குறிக்கோள்கள், அதோக்ஷஜன், பகவான் இந்திர மற்றும் பிரதோ என்னும் வார்த்தைகளில் வெளிப்பட்டிருக்கின்றன. பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக இருந்த போதிலும் பிரது மன்னர் பகவானின் சிறந்த பக்தராகவும் விளங்கினார். பகவான் விஷ்ணுவினால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரமானாலும் பிரிது மன்னர் ஒரு ஜீவனே ஆவார். அதனால் அவர் முழுமுதற் கடவுளின் சிறந்த பக்தராகவே இருத்தல் வேண்டும். முழுமுதற் கடவுளினால் அதிகாரம் அளிக்கப்பட்டு அவர் அவதாரமாக விளங்கிய போதிலும் அவர் முழுமுதற் கடவுளுடன் கூடிய உறவினை மறக்கக்கூடாது. கலியுகத்தில் தாமே உண்டாக்கி கொண்ட அவதாரங்கள் துஷ்டர்கள் தங்களை முழுமுதற் கடவுள் என்று அறிவித்து கொள்கின்றனர். கலியுகத்தில் பலர் தங்களை கடவுளின் அவதாரங்கள், தாங்களே கடவுள் என்றும் அறிவித்து கொள்கின்றனர். பகவான் இந்திர என்னும் வார்த்தை ஓர் உயிர் தேவேந்திரனைப் போல மேன்மையானவனாகவும் சக்தி மிக்கவனாகவும் விளங்கலாம் என்று குறிப்பிடுகிறது. இந்திரனும் இந்த பௌதீக உலகிலுள்ள சாதாரண ஜீவனே ஆகும். இந்திரனிடமும் பந்தப்பட்ட ஆத்மாக்களிடம் உள்ள 4 குற்றங்கள் உள்ளது. தேவேந்திரன் ஆனால் இங்கே பகவான் என்று குறிப்பிடப்படுகிறார். பொதுவாக இந்த வார்த்தை முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை குறிப்பதற்கு பயன்படுத்தும் சொல்லாகும். அதனால் இங்கு குறிப்பிடப்படும் பகவான் என்ற சொல் தனது கைகளில் அதிக அதிகாரமுடையவன் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்திரன் பகவானாக இருந்த போதிலும் கடவுளின் அவதாரமான பிரதுபன்னரை கண்டு பொறாமைப்பட்டார். உலகிலுள்ள குற்றங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றினால்
மாசடைந்த தேவேந்திரன் கடவுள் அவதாரத்திடம் கூட பொறாமை கொண்டவனானார். ஆகையினால் பந்தப்பட்ட ஆத்மா எவ்வாறு சீர்குலைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிது மன்னரிடம் இருந்த வளங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்தவை என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றபடி அவர் அதோக்ஷஜனின் சிறந்த பக்தராவார். முழு முதற் கடவுளை குறிப்பிடும் அதோக்ஷஜன் என்னும் வார்த்தை அவர் மனம், புத்தி, வார்த்தை போன்றவற்றிற்கெல்லாம் மேலானவர் என்று குறிப்பிடுகிறது. ஆனாலும் முழு முதற் கடவுள் தனது பக்தனின் முன்பு அவரது உண்மையான வடிவமான சச்சிதானந்த வடிவத்தில் தோன்றுகிறார். பரமபுருஷ பகவான் நம்மால் நேரடியாக உணர்வதற்கோ நமது புலன்களினால் அறிவதற்கோ முடியாதவராக இருந்த போதிலும் கூட ஒரு பக்தன் அவரை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு அனுமதியளிக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 19 மன்னர் பிருதுவின் 100 அஸ்வமேத யாகங்கள் என்னும் தலைப்பில் பதம் 10 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.